புரியும். பொன்னியின் செல்வன் எனும் பொக்கிஷத்தை நமக்கு அளித்தவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். பொன்னியின் செல்வன் கதையில் பல கதாபாத்திரங்கள் இருப்பார்கள். நீங்க சோழர்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த கதை தான் பொன்னியின் செல்வன். நாம கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சோழர்கள் வம்சத்தை பத்தி நம்ம தெரிஞ்சு ஆகணும். 1000 வருடங்களுக்கு முன் நம் தமிழ்நாட்டில் மாபெரும் ராஜ்யமாக இருந்தது சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள். சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் தான் எப்போதும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். பாண்டிய வம்சத்தில் வீரபாண்டியன் எனும் மன்னன் ஆட்சி செய்து வந்தார். சோழ வம்சத்தில் சுந்தர சோழன் எனும் மன்னன் ஆட்சி செய்து வந்தார். சுந்தர சோழனுக்கு முன் சோழ நாட்டை ஆட்சி செய்தது அவருடைய பெரியப்பா கண்டராதித்தர். கண்டராதித்தருக்கு பிறகு அவருடைய மகன் மதுராந்தகன் தான் மன்னனாக வேண்டும். ஆனால் மதுராந்தகன் அப்போது கை குழந்தையாக இருந்ததினால் கண்டராதித்தர் தன்னுடைய தம்பி அரிஞ்சய சோழனின் மகன் சுந்தர சோழனுக்கு மன்னன் பதவியை அளித்து விட்டார். சுந்தர சோழன் வானமாதேவி எனும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 3 பிள்ளைகள், ஆதித்த கரிகாலன், குந்தவை, அருள்மொழிவர்மன். இந்த அருள்மொழிவர்மர் தான் நம் கதையின் நாயகன் பொன்னியின் செல்வன். அதன் பிறகுதான் ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்பட்டார். பொன்னியின் செல்வனுக்கு எல்லாமே அவருடைய அக்கா குந்தவை தான். அவருக்கு சின்ன வயதில் இருந்தே நல்லது கெட்டது அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து அவரை வளர்த்தது எல்லாமே குந்தவை தான். குந்தவை எப்போதும் தன் உயிர் தோழி வானதியுடன் தான் இருப்பாள். வானதி சோழர் குலத்தில் வேளார் பரம்பரையில் பிறந்தவள். வானதியின் தந்தை இறந்து போனதினால் வானதி குந்தவையுடனே அரண்மனையில் வளர்ந்து வருகிறாள். குந்தவைக்கு தன் தம்பி பொன்னியின் செல்வனை தன் உயிர் தோழி வானதியை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஒரு ஆசை உள்ளது. இவர்கள் ஒரே குடும்பமாக இருந்தாலும் ராஜ்யத்துக்காக பிரிந்துதான் சென்றாக வேண்டும். அதனால் சுந்தர சோழன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் தஞ்சாவூரில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவரை பாதுகாப்பதுதான் முக்கியமான இரு கதாபாத்திரங்கள், பெரிய பழுவேட்டரையர், அவருடைய தம்பி சின்ன பழுவேட்டரையர். குந்தவை தன் தோழி வானதி மற்றும் பெரியம்மாவுடன் பழையறையில் இருக்கிறாள். இளையவர் பொன்னியின் செல்வன் யுத்தத்திற்காக இலங்கைக்கு சென்றுள்ளார். மூத்தவர் ஆதித்த கரிகாலன் காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய பொன் மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறார். சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடந்த யுத்தத்தில் ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனின் தலையை வெட்டி எறிகிறார். இந்த சமயத்தில் தான் ஆதித்த கரிகாலனுக்கு ஒரு தகவல் தெரிய வருகிறது. தஞ்சாவூரில் இருக்கும் தன் தந்தை சுந்தர சோழனை பழுவேட்டரையர்கள் சிறை கைதியாக நடத்துகிறார்கள் என்றும், சோழ நாடே பழுவேட்டரையர்கள் சொன்னபடிதான் நடக்கிறது என்றும் ஒரு தகவல் வருகிறது. அதனால் ஆதித்த கரிகாலன் தன் நெருங்கிய நண்பனான வானர்குல இளவரசன் வந்தியத்தேவனை அழைத்து 2 ஓலைகளை எழுதி தருகிறார். நண்பா, ஒரு ஓலையை தஞ்சையில் இருக்கும் என் தந்தைக்கும், இன்னொரு ஓலையை பழையறையில் இருக்கும் என் தங்கை குந்தவைக்கும் தந்துவிடு என்று வந்தியத்தேவனிடம் ஓலையை கொடுக்கிறார் ஆதித்த கரிகாலன். இந்த கதைக்கு பொன்னியின் செல்வன் எனும் பெயர் வைத்தாலும் இந்த கதையின் உண்மையான நாயகனே வந்தியத்தேவன் தான். வந்தியத்தேவன் தன் நண்பனின் ஆணையேற்று ஓலையை எடுத்துக்கொண்டு குதிரையில் ஏறி காஞ்சிபுரத்தில் இருந்து தஞ்சாவூரை நோக்கி செல்கிறான். போகும் வழியெல்லாம் சோழ நாட்டின் அழகையும் வளத்தையும் ரசித்துக் கொண்டே போகிறான். அங்கிருக்கும் அழகான பெண்களையும் பார்த்து கொண்டே போகிறான். போகும் வழியில் வந்தியத்தேவன் தன் நண்பன் கந்தமாறனை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று கடம்பூர் மாளிகைக்கு செல்கிறான். அப்போது சென்று கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு கலவரம் நடக்கிறது. சிவன் பெரியவரா இல்லை விஷ்ணு பெரியவரா என்று ஆழ்வார்க்கடியான் நம்பி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் யாருன்னா வந்தியத்தேவன் மாதிரி இவரும் முக்கியமான ஒரு கதாபாத்திரம். சோழர் குலத்தின் முதல் மந்திரி அநிருத்த பிரம்மராயரின் ஒற்றன்தான் இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி. யார் என்ன பேசினாலும் மறைந்து நின்று கேட்கிறது தான் இவனுடைய வேலையே. வந்தியத்தேவன் அந்த இடத்தில் தான் நம்பியை முதல் முறையாக பார்க்கிறான். நம்பி சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது வந்தியத்தேவன் அந்த இடத்தில் சென்று அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில் மண்ணுன்னு சொல்றாரு. சுத்தி இருக்கவங்களா இதை கேட்டு சிரிக்கிறாங்க. நம்பி வந்தியத்தேவனை யாரா இவனு ஒரு மாதிரியா பாக்குறாரு. கிண்டல் அடிச்சுட்டு வந்தியத்தேவன் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் நம்பி வந்தியத்தேவன் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. வந்தியத்தேவன் இவையே நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கானே யோசிக்கிறாரு. போகும் வழியில் பல பேர் கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா பெரிய பழுவேட்டையர் அங்கு யானை மேல் வந்து கொண்டிருக்கிறார். பின்னாடியே ஒரு பல்லக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பல்லக்கில் இருந்து ஒரு கை திரையை விலக்குகிறது. அதுதான் பேரழகியான நந்தினி. இந்த சோழர் குலத்தில் நந்தினியை விட பேரழகி யாரும் இல்லை. ஆனால் நந்தினி 60 வயதான பெரிய பழுவேட்டரையரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறாள். வந்தியத்தேவன் மிகவும் ஆச்சரியமாக பார்க்கிறான். இந்த சின்ன பொண்ணு ஏன் இவ்வளவு வயதானவரை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு யோசிக்கிறான். அப்போது நம்பி வந்தியத்தேவனிடம் வந்து இந்த ஓலையை அந்த பல்லக்கில் இருக்கும் நந்தினியிடம் எப்படியாவது கொடுத்து விடு என்று கேட்கிறான். அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்து விடுகிறான் வந்தியத்தேவன். அதன் பிறகு வந்தியத்தேவன் தன் நண்பனை பார்க்க கடம்பூர் மாளிகைக்கு வருகிறான். தன் நண்பன் கந்தமாறனை பார்க்கிறான். வந்தியத்தேவன் செல்லும் அந்த நேரத்தில் தான் கடம்பூர் மாளிகையில் பெரிய பழுவேட்டரையர், கந்தமாறனுடைய தந்தை, மற்றவர்கள் எல்லாம் ஒரு சதி திட்டத்தை திட்டம் தீட்ட வந்திருக்கிறார்கள்.
வந்தியத்தேவன் அங்கு சென்றதும் அவனை யாருக்குமே பிடிக்கவில்லை. நம் சதி திட்டத்தை இவன் அறிந்து விடுவானோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்தியத்தேவன் அன்று இரவு கடம்பூர் மாளிகையில் தங்குகிறான். அப்போதுதான் சதி கூட்டம் ஆரம்பமாகிறது. ராஜா சுந்தர சோழனுக்கு பிறகு மன்னர் பதவி அவருடைய மகன்களுக்கு கிடைக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் மூவருமே நம் பேச்சை கேட்கவே மாட்டார்கள். அதனால் சுந்தர சோழனின் பெரியப்பா மகன் மதுராந்தகனுக்கு தான் மன்னர் பதவி கிடைக்க வேண்டும். அவர் அப்போது கை குழந்தையானதனால் அவருடைய பதவி பறிக்கப்பட்டது. மதுராந்தகன் மன்னனானால் நம்ம என்ன சொன்னாலும் அவர் கேட்பார் என்று சதி திட்டத்தை தீட்டுகிறார்கள் பழுவேட்டரையர்கள். இவை அனைத்தையும் வந்தியத்தேவன் ஒளிந்து நின்று கேட்டுக் கொண்டிருக்கிறான். கேட்டவுடன் வந்தியத்தேவன் மிகவும் அதிர்ச்சி அடைகிறான். நம் நண்பனின் குடும்பத்தை இப்படி ஏமாற்ற நினைக்கிறார்களே. இந்த ஓலையை கொடுக்கும் போது இந்த தகவலையும் நாம் கூறிவிடலாம் என்று வந்தியத்தேவன் யோசிக்கிறான். இன்னொரு புறம் இந்த சதி திட்டத்தை நம்பியும் ஒளிந்து நின்று கேட்டுக் கொண்டிருக்கிறான். எதிரில் நம்பியை பார்த்த வந்தியத்தேவன், அட பாவி, நந்தினியை தேடி இவன் இங்கே வந்து விட்டானே என்று பார்க்கிறான். மறுநாள் வந்தியத்தேவன் கடம்பூரிலிருந்து தஞ்சாவூரை நோக்கி செல்கிறான். அந்த இடத்திலும் நம்பி வருகிறான். இரண்டு பேரும் நேற்று இரவு நடந்ததை பற்றி மாத்தி மாத்தி போட்டு வாங்க நினைக்கிறார்கள். ஆனால் முடியவில்லை. அப்போது வந்தியத்தேவன் நந்தினியை தேடி நீ ஏன் வந்தாய், அவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார். நான் சிறு வயதில் இருக்கும் போது நந்தினியை ஒரு ஊமை பெண் தெருவில் போட்டுவிட்டு போய்விட்டாள். அதன் பிறகு நாங்கள் தான் நந்தினியை தத்து பிள்ளையாக வளர்த்தோம். ஆனால் இப்போது ஒரு வயதானவனை திருமணம் செய்து கொண்டாள். அதனால் தான் எங்களிடமே நீ திரும்பி வந்துவிடு, நந்தினிக்கு ஒரு ஓலையை எழுதி அனுப்பினேன் என்று நம்பி கூறுகிறார். இதையெல்லாம் கேட்ட வந்தியத்தேவன் நம்பி சொல்வதை நம்பலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறான். அப்போது வானத்தில் ஒரு வால் நட்சத்திரம் தோன்றியது. அதை பார்த்த வந்தியத்தேவன், ஏன் சோழர் குலத்தில் வால் நட்சத்திரம் தோன்றியிருக்கிறது, இதனால் ஏதாவது ஆபத்து வருமா என்று கேட்கிறார். எனக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் குடந்தை ஜோசருக்கு தான் தெரியும் என்று நம்பி கூறுகிறார். உடனே வந்தியத்தேவன் குடந்தை ஜோசியர் வீட்டுக்கு செல்கிறார். அதே ஜோசியரை பார்க்கத்தான் குந்தவையும் அவள் தோழி வானதியுடன் வருகிறாள். தன் தம்பி பொன்னியின் செல்வனுக்கும் தோழி வானதிக்கும் ஜாதகம் பார்க்கிறாள் குந்தவை. ஜோசியர் நல்ல விதமாகவே அனைத்தையும் கூறுகிறார். அதன் பிறகு வானதி, அக்கா குந்தவையை திருமணம் செய்ய போகிறவன் எப்போ வருவான்னு கூறுங்கள் என்று கேட்கிறாள். அதற்கு ஜோசியர் சிரித்துக் கொண்டு, இதோ வந்துட்டே இருக்கான் தாயே என்று கூறுகிறார். அதற்கு குந்தவை கேலி செய்கிறாள், எங்கே குதிரை மேல் வருவானா, யானை மேல் வருவானா, இல்லை கூரையை உடைத்துக் கொண்டு வருவானா என்று கேலி செய்து கொண்டிருக்கும் போதே படால்னு ஒருத்தன் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வருகிறான். அவன் தான் நம் வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் குந்தவையை பார்த்ததும் அழகில் மயங்கி நிற்கிறான். குந்தவைக்கும் முதல் சந்திப்பிலேயே வந்தியத்தேவனை பிடித்து விடுகிறது. என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் இருப்பது தெரியாமல் நான் உள்ளே வந்துவிட்டேன் என்று கூறுகிறார். இவன் தான் அவன் தேடி வந்த குந்தவை என்று வந்தியத்தேவனுக்கு தெரியாது. அடுத்து வந்தியத்தேவன் வால் நட்சத்திரத்தை பற்றி ஜோசியரிடத்தில் கேட்கிறார். சோழர் குலத்தில் ஒரு கண்டம் இருக்கிறது, ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள் என்று ஜோசியர் கூறுகிறார். அதன் பிறகு வந்தியத்தேவன் அங்கிருந்து கிளம்புகிறான். அங்கு ஒரு பல்லக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதில் மதுராந்தகன் தான் இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டு பல்லக்கின் அருகில் சென்று வந்தியத்தேவன் குதிரையை வைத்து இடிக்கிறான். அதிலிருந்து நந்தினி எட்டி பார்க்கிறாள். வந்தியத்தேவன் பதட்டம் அடைந்து, உங்கள் அண்ணன் நம்பி ஒரு தகவலை உங்களிடம் கூற சொன்னார் என்று சொல்லி சமாளித்து விடுகிறான். அதற்கு நந்தினி ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுத்து, இதை காட்டி அரண்மனைக்குள் நீ வா, அங்கு பேசலாம் என்று கூறுகிறாள். உடனே வந்தியத்தேவனுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஒரு வழியாக சுந்தர சோழன் இருக்கும் மாளிகையில் நுழைய நமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று மகிழ்ச்சி அடைகிறார். அதன் பிறகு வந்தியத்தேவன் தஞ்சாவூருக்கு வருகிறார். அங்கு சேந்தநமுதன் என்பவர் வந்தியத்தேவனுக்கு நண்பனாகிறார். சேந்தநமுதனுக்கு பூங்குழலி என்று ஒரு மாமா பொண்ணு இருக்கிறாள். அதன் பிறகு வந்தியத்தேவன் மறுநாள் மாளிகைக்கு வருகிறான். அந்த மாளிகை முழுவதும் சின்ன பழுவேட்டரையர் பாதுகாப்பில் தான் இருக்கிறது. வந்தியத்தேவன் அந்த மோதிரத்தை காண்பித்து ஒரு வழியாக சமாளித்து அரண்மனைக்குள் நுழைகிறான். ஒரு ஓலையை சுந்தர சோழனிடம் கொடுக்கிறான். வந்தியத்தேவன் கடம்பூரில் நடந்த சதி திட்டத்தை பற்றி ராஜாவிடம் சொல்ல வருகிறான். அதற்குள் சின்ன பழுவேட்டரையர் அங்கு வந்து விடுகிறார். ஏதோ சொல்லி சமாளித்து விடுகிறான் வந்தியத்தேவன். ஆனால் சின்ன பழுவேட்டருக்கு வந்தியத்தேவன் மீது ஒரு சந்தேகமாகவே இருக்கிறது. அதனால் வந்தியத்தேவனை சிறைப்பிடித்து வைக்கிறார். ஆனால் வந்தியத்தேவன் இரவு அனைவரும் தூங்கிய பின் காவலாளிகளை அடித்து விட்டு அங்கிருந்து தப்பி விடுகிறார். பிறகு பழையறைக்கு சென்று குந்தவையை பார்க்கிறார் வந்தியத்தேவன். அப்போதுதான் நம் ஜோசியர் வீட்டில் பார்த்த அந்த பெண் தான் குந்தவை என்று அறிந்து கொள்கிறார். இது தெரியாம நாம் அன்னைக்கு மோசமா நடந்து விட்டோமே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். வந்தியத்தேவன் அந்த இன்னொரு ஓலையை குந்தவையிடம் கொடுக்கிறார். அதை பார்த்து குந்தவை சிரிக்கிறாள். அதன் பிறகு கடம்பூரில் நடந்த சதி திட்டத்தை பற்றி வந்தியத்தேவன் குந்தவையிடம் கூறுகிறார். அதை கேட்ட குந்தவை, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க என் தம்பி பொன்னியின் செல்வனால் மட்டும்தான் முடியும். எனக்கு ஒரு உதவி செய், இலங்கையில் இருக்கும் என் தம்பி பொன்னியின் செல்வனை நீ அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி ஒரு ஓலையை எழுதி வந்தியத்தேவனிடம் கொடுக்கிறாள் குந்தவை. வந்தியத்தேவன் மறுபடியும் முதலர்ந்தா, சரி நமக்கு பிடிச்ச பொண்ணு வேற சொல்றாங்க, கொடுப்போம்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புகிறார். இதையெல்லாம் நம்பி ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு குந்தவை இதற்கு மேல் இங்கிருந்தால் சரிப்பட்டு வராது என்று நினைத்து தஞ்சாவூருக்கு செல்கிறாள். அங்கு குந்தவையை பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர், நந்தினின்னு பல பேர் குந்தவையை வரவேற்கிறார்கள். குந்தவை
குந்தவையை பார்த்தால் பழுவேட்டரையர்களே பயப்படுவார்கள். அங்கு குந்தவையை நந்தினி வரவேற்கிறாள். இங்கு வந்தியத்தேவன் இலங்கைக்கு சென்று கொண்டிருக்கிறார். நம்பியும் வந்தியத்தேவனுடனே வந்து கொண்டிருக்கிறான். வந்தியத்தேவன் இலங்கைக்கு போக சேந்தி நம்பதனோட அத்தை மகள் பூங்குழலி உதவி செய்கிறாள். அப்போது வந்தியத்தேவன் இலங்கையில் வந்தவுடன் ஒருவன் வந்தியத்தேவனை கீழே தள்ளிவிட்டு கையில் இருக்கும் ஓலையை பிடுங்கி விடுகிறான். வந்தியத்தேவன் அவனை எவ்வளவோ தாக்க முயற்சித்தும் அவனால் முடியவில்லை. நம்பி நின்று கொண்டு வந்தியத்தேவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறான். நம்பி என்னை காப்பாத்துன்னு கத்துறாரு வந்தியத்தேவன். அதற்கு நம்பி, அட பைத்தியமே, நீ யார்கிட்ட இந்த ஓலையை கொடுக்க நினைத்தாயோ அவர்தான் உன்னிடம் இருந்து இந்த ஓலையை பிடுங்கினார் என்று சொல்லி சிரிக்கிறான். அந்த வீரன் முகத்தில் இருக்கும் துணியை கழட்டுகிறான். அவர்தான் மாபெரும் வீரரான நம் பொன்னியின் செல்வன். அடுத்து பொன்னியின் செல்வனும் வந்தியத்தேவனும் நெருங்கிய நண்பராகிறார்கள். அந்த இடத்தில் ஒரு வயதான பெண் வருகிறாள். அதை பார்த்த வந்தியத்தேவன் அதிர்ச்சி அடைந்து, இவர் நந்தினி தானே, நந்தினிக்கு வயதான மாறுவிடம் போட்டது போல் இருக்கிறார்களே என்று கேட்கிறான். அதற்கு பொன்னியின் செல்வன், இல்லை, இந்த அம்மா ஊமைராணி மந்தாகினி. இலங்கையில் எனக்கு வரும் ஆபத்தெல்லாம் தடுத்து எனக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள் என்று கூறுகிறார். இங்கு இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது தஞ்சாவூரில் நந்தினி பாண்டிய மன்னனான வீரபாண்டியனின் மரணத்திற்கு பழிவாங்க சுந்தர சோழனின் வாரிசுகளான ஆதித்த கரிகாலன், குந்தவை, பொன்னியின் செல்வனை உடனடியாக சாகடிக்க வேண்டும் என்று பாண்டிய நாட்டின் ஆபத்துதவிகளை வைத்து திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறாள். நந்தினியின் சுந்தர சோழனின் பிள்ளைகளை சாகடிக்க வேண்டும். பாண்டிய மன்னன் வீரபாண்டியனுக்கும் நந்தினிக்கும் என்ன தொடர்பு? நந்தினி மாதிரியே இருக்கின்ற இந்த ஊமை ராணி மந்தாகினி யார்? ஆதித்த கரிகாலனுக்கும் நந்தினிக்கும் என்ன தொடர்பு? ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவனிடம் குந்தவைக்கும் சுந்தர சோழனுக்கும் எழுதிய ஓலையில் இருந்தது என்ன? நந்தினி ஏன் 60 வயதான பெரிய பழுவேட்டரையர் திருமணம் செய்து கொண்டான்? வந்தியத்தேவன் தனது நண்பன் ஆதித்த கரிகாலனை காப்பாற்றுவாரா? பழுவேட்டரர்கள் சதித்திட்டம் படி மதுராந்தகன் தான் அடுத்த மன்னராவாரா? பொன்னியின் செல்வன் இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறார்? சுந்தர சோழனுக்கு பிறகு சோழ நாட்டில் மன்னராவது யார்? இவை அனைத்திற்கும்